போன புதன்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் இருந்து 420,000 ரூபாய்க்கு மேலேயும் 15 நகையும் திருட்டு போயிடுச்சு. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி மோப்பனாகி கைரங்க நிபுணர் எல்லாருமே வந்து பரிசோதிச்சாங்க. பரிசோதித்து எங்களுக்கு ஆவணம் பண்ணுறோம்ட்டாங்க. நாங்கள் ஊர் கட்டுப்பாட்டின்படி ஒரு வீட்டு வீட்டுக்கு பைய கொடுத்து களவு 1 நகையை கொண்டு வந்து போட்டுருங்க, இல்லாட்டி நாங்கள் கோயில் குளத்துக்கு போய் உங்களுக்கு சிறைச்சேதத்துக்கு நடக்கிற மாதிரி செஞ்சிருவோம்னு பயமுறுத்தி ஒரு பறஞ்சாட்டினோம். அதுக்கு பின்னாடியே நாங்கள் ட்ரம்மை கொண்டு போய் வச்சிட்டோம் கோயிலில். 9 மணிக்கு லைட்டை மாற்றிட்டேன், விடிய விடிய லைட்டு எரியலை. ஆனால் பார்ட்டி வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ட்ரம் பக்கத்துலேயே வச்சுட்டு போயிடுச்சு. அது திருப்பி நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வாசத்துக்கு பிறக்கும்போது அதை கண்டுபிடிச்சான். மற்றபடி எங்கள் நகையெல்லாம் இருந்துச்சு, பணம் மட்டும் 1,00,000 ரூபா குறைஞ்சிருச்சு. ஒரு 420,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு, 120,000 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருச்சு. மற்றபடி எங்களுக்கு இது கிடைச்சது ஒரு வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன். கடவுள் நம்பிக்கையில் இருக்கனால்தான் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. காவல்துறையில் தெரிவித்தேன், காவல்துறை வந்து பார்த்து எல்லா பொருள்களையும் பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம்ட்டு போயிருக்கு. செவ்வாய்க்கிழமை நைட்டு புதன்கிழமை காலையில் பீரோ பார்க்கையில் நகையும் காசு பணத்தையும் காணாம் தேடி பார்க்கையில் கிடைக்கல. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். சார் இப்போ எல்லாம் மேடமெல்லாம் வந்து பார்த்தாங்க, மோப்பனையெல்லாம் வச்சு பார்க்கறதெல்லாம் கிடைக்கல சார். இந்த 2 நாளாக பறஞ்சாட்டி பார்த்தோம், இருக்கவங்க எடுத்தவங்க கொடுத்துருங்க, இல்லாட்டினா நாங்கள் கோயிலில் வேலை காசு வெட்டி போடுவோம், போலீஸ் ஸ்டேஷனில் வீட்டுக்கு ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் மெயின் ஆஃப் பண்ணிட்டோம். காலையில் வரைக்கும் கரண்ட் போடலை, நைட்டு இங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க. எடுத்தவங்க வச்சுட்டாங்க சார், அவ்வளோதான். ஆமாம், எடுத்தவங்க போட்டுருங்க, எடுத்து இல்லாட்டி இந்த மாதிரி கோயில் குளம்பு போயிருவோம் அப்படின்னு சொன்னோம். சரி கொண்டுவோம் அப்படி செய்வோம். இது ட்ரம்முக்கிட்ட கலையில் இருந்துச்சு எங்கள் பொருள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.